கோவை சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் திரு கே ஆர் ஜெயராமன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலிலே இந்த தொகுதி அதிமுக வசம் இருந்து திமுக வசம் சென்றது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் எந்த விதமான பணிகளும் செய்யவில்லை. இருந்தாலும் கூட நம்முடைய இந்த தொகுதி திமுக தொகுதி என்பது இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த தொகுதிக்கு மட்டும் பாதாள சாக்கடை வசதி, சாக்கடை வசதி, தார் சாலை வசதி, பூங்காக்கள் அமைத்து கொடுத்தல், தெருவிளக்கல், குறிப்பாக எல்லா வார்டுகளிலும் 19 வார்டு, பழைய வார்டு, 21 வார்டு, 21 வார்டுகளிலும் எல்லா வார்டுகளிலும் எல்ஏடி விளக்குகள் புதிதாக மாற்றப்பட்டு பொலிவிட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பூங்காக்கள் அமைத்து கொடுக்கப்பட்ட அமர்வு திட்டத்திலே பூங்காக்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கு 24 மணி நேரமும் தங்குதடையற்ற குடிநீர் முந்தைய மாநகராட்சி பகுதிக்கு கொடுப்பதற்காக சுய திட்டத்தின் மூலமாக அந்த திட்டமெல்லாம் செயல்படுத்தியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகையில் கண்டிப்பாக வேண்டும். ஆனால் இந்த மக்களோட அடிப்படை தேவைகள் என்ன, முக்கிய வசதி என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடிப்படை தேவைகள் என்ன பார்க்குறீங்க, இந்த தொகுதியோட மக்கள் அடிப்படை தேவையா? அடிப்படை தேவைகள் ஆல்ரெடி தார் சாலை வசதி இருக்குது, சில இடங்களில் மட்டும் ரோடு வசதி இல்லாமல் இருக்குது. புதிதாக இந்த நேதாஜி நகர் சீடுபடுற தார் சாலை வசதி இல்லாமல் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக வருவது எங்களை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தொகுதியில் பல இடங்களில் பாலங்கள் கட்டி முடிக்கப்படாமல் இருக்குது, அதை பற்றி என்ன? பாலங்களை பொறுத்தவரை LC1லேருந்து LC7 வரைக்கும் கடந்த திமுக ஆட்சியில் 2006லேருந்து 2011 வரைக்கும் அவங்க தான் அந்த பாலத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது நிலநடுப்பு கூட நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அவங்க. ஓகே, ரோட்டை பாலத்தை மட்டும் டெண்டர் வச்சுட்டு போயிட்டாங்க, நிலநடுப்பு நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கலை. நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுப்பட்டு அந்த பணிகள்லாம் துவங்குகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய நில உரிமைதாரர்கள் நில மதிப்பீடு உயர்வாக வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். உயர்நீதிமன்றத்தினாடி வழக்குகள்லாம் முடிந்து தற்சமயம் SHS பாலத்துக்கு ஜீவோ ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நம்முடைய அதுக்குள்ளே டேட்டு நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி டேட் அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய உத்தரவுக்கு வேண்டி போயிருக்கு. வரும் பட்சத்தில் இந்த பாலம் விரைவாக முடிக்கப்பட்டுள்ள இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி என்ன, வெற்றி பெற்றால்? நான் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியிலே கடந்த திமுக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரை போல் தொகுதி பக்கம் வராமல் தன் அலுவலகத்து போகாமல் இருக்க மாட்டார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை குறைகளை களைவதற்காக தற்பொழுது மாநகராட்சியில் 21 வார்டாக பண்ணியிருக்காங்க. 3 வார்டுகளுக்கு ஒரு அலுவலகம் கட்டாயம் மக்கள் குறைதீர்ப்பு மனதும் திறக்கப்படும். ஒரு மொபைல் வேன் வாரத்தில் ஒரு நாள், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வார்டுக்கு வர்ற மாதிரி ஒரு மக்கள் குறைதீர்ப்பு மொபைல் வேன் கண்டிப்பாக வழங்கப்படும். ஒரு மொபைல் செயலி மூலமாக மொபைல் எண் கொடுத்து அல்ல வாட்ஸ்அப் எண் கொடுத்து அந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக மக்கள் குறைகளை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக உடனடியாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். நன்றி. நன்றி சார்.